CWDS பத்தி அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய க்வெஸ்சன்ஸ் நமக்கு கூட வந்துருக்கு, குழப்பமும் வந்துட்டு இருக்கு, நிறைய வீடியோஸும் அதிர்ச்சியா வந்துருக்கு. சோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு தெளிவான மனநிலையில இருங்க சேர்ந்தவங்க எல்லாருமே. சோ இப்ப என்னன்னா யாரா இருந்தாலுமே நிறைய பேர் CWDS-ல நிறைய பேர் சேர்ந்திருக்கீங்க, தமிழ்நாட்டிலயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா சேர்ந்திருக்கீங்க, நிறைய இடத்துல சேர்ந்திருக்கீங்க, ஸ்டேட் வைஸாவும் கேரளா பாண்டிச்சேரி அந்த மாதிரி நிறைய ஸ்டேட்லயும் நிறைய சேர்ந்திருக்கீங்க. சோ இப்ப என்னன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இது வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா CWDS-ல ஜாயின் பண்ணவங்க ஒரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. சோ அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்றேன். சோ வீடியோல என்னன்னு பாத்தீங்கன்னா CWDS-ல நீங்க ஜாயின் பண்ணி நீங்க ஒரு 100 ரூபாய் கட்டியிருந்தாலும் சரி 500 ரூபாய் கட்டியிருந்தாலும் சரி 100 ரூபாய் தானே நம்ம மெம்பர்ஷிப் கார்டு தான் கட்டியிருந்தோம் அது போனா போய் போகுதுன்னு நீங்க நினைக்காதீங்க. எல்லாருமே ஒன்று சேர்ந்து பண்ணுங்க. அதாவது சென்னையில நாளைக்கு வந்து 9:30 மணிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க சென்னையில 9:30 மணிக்குள்ள. சோ இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே வந்து சென்னை பீப்புள், சென்னைக்கு பக்கத்துல நியர்பை இருக்கிற பீப்புள் எல்லாருமே அந்த டைமுக்கு போனீங்கன்னா CWDS-ல ஜாயின் பண்ண எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் இன்வெஸ்ட் பண்ண எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சோ அது ஒண்ணு. இதுவே வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து கலெக்டர் ஆபீஸ்ல கொடுக்குறாங்க இதே டைம்ல 9:30 இதே டைம்ல தான் கொடுக்குறாங்க. சோ கோயம்புத்தூர்ல நியர்பை இருக்கிற திருப்பூர் ஈரோடு பீப்புள்ஸ் எல்லாருமே நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இன்னொரு இடம் வந்து கடலூர்ல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் தான். கடலூர்ல நீங்க அதுக்கு நியர்பை யாராவது இருந்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி ஆபீஸ்ல 9:30 இருக்கிற மாதிரி போய் நிறைய பீப்புள்ஸோட சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. சோ எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இதுல பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலியா சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதுதான் இது அந்த அளவுக்கு வந்து ரீச் கிடைக்கும். இல்லாட்டி கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து அந்த அளவுக்கு ரீச் கிடைக்காது. இன்னொன்னு நீங்க வீட்லயே இருந்து நம்ம பணம் கட்டிட்டோம் சேர்ந்துட்டோம் ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அழுது புலம்புறதுனால எந்த பிரயோஜனமே இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் நீங்க புலம்பிட்டு போனா போதுன்னு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி புதுசு புதுசா நிறைய முளைச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏற்கனவே இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கீம் பிசினஸ் ரன் ஆயிட்டு ஸ்டாப் ஆகும் போதே நீங்க இந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து சிவியரா ஆக்சன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா புதுசா இந்த மாதிரி வந்து முளைச்சிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி. சோ அதனால சொல்றது என்னன்னா நீங்க வந்து ஏமாந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி மூலையில உட்காந்து அழுகாம அடுத்த ஸ்டெப் என்னங்கிறது பாருங்க. உங்க பணத்தை திரும்ப வாங்குற வரைக்கும் நீங்க விடாதீங்க இந்த பிரச்சனையை. சோ நானுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மெம்பர்ஷிப் கார்டுல தான் சேர்ந்திருக்கேன். சோ அதனால என்னால என்ன முடியுமோ நானும் வந்து இறங்கி போராடதான் செய்வேன். சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க பண்ணிருக்கீங்க சேர்ந்துருக்கீங்கன்னா நிறைய பேர் எனக்கு வந்து கால் பண்றீங்க பண்ணிட்டு மேடம் வந்து நான் 100 ரூபாய் தான் கட்டியிருக்கேன் பரவாயில்ல மேடம் நீங்க மத்தவங்களுக்கு நல்லது பண்ணுங்க மேடம் அப்படிங்கிறீங்க. பட் நான் வந்து என்னக்காக தான் நான் போராட முடியுமே தவிர அவங்க வந்து அவங்கவுங்க பணத்துக்காக தான் போராட முடியும். சில பேர் போன் பண்ணி மேடம் அந்த மாதிரி யாராவது போனாங்கன்னா என்னோட பணத்தையும் சேர்த்து வாங்கிட்டு வர சொல்லுங்க அப்படிங்கிறீங்க. யாருமே அடுத்தவங்க பணத்துக்காக போராடவோ பேசவோ முடியாது. நீங்க வந்து உங்க பணத்துக்காக நீங்க மட்டும்தான் இது பண்ணணும். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாது. அதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்றோம். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம அவங்களை பத்தி வீடியோஸ் போட்டிருக்கிறதுனாலயும் வந்து பாத்தீங்கன்னா